அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெல்லூர் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பிகினர் சீரீஸில் பருப்பு வடை பார்க்க போகிறோம். பருப்பு வடைனா மசாலா வடை, மசாலா வடை தான் நம்ம பருப்பு வடைன்னு சொல்லுவோம். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். மசாலா வடை செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரமாக நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறினாதான் நம்ம தண்ணி போடாமல் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், 7-8 பல் பூண்டு தோலோடு போட்டுக்கணும். அதை தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை வந்து குறகுறப்பாக 80-90% குறகுறப்பாக எப்படி அரைக்கிறது நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் திருப்பி திருப்பி இதை அரைக்கணும். அப்படி அரைச்சோம்னா தான் வந்து மாவு வந்து நல்லா குறகுறப்பாக ஒரு இல்லைன்னா ரொம்ப நைஸ் ஆகிடும். இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா தான் ரொம்ப மொறுமொறு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியே விடலை பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதோட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதோட இதை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் அரைச்சி நான் இதில் மாற்றிட்டேன் வேறு பாத்திரத்தில். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நிறைய மசாலா போட்டுறாதீங்க, உதிர்ந்து வந்துடும். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு தான், 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு. இது மசாலா வடைன்றதுனால இதெல்லாம் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். மசாலா வடைக்கு புதினா சேர்த்தோம்னா நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இது போல் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சாச்சு. எண்ணெய் நான் நல்லா காய வச்சிட்டேன். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய நல்லா காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் தண்ணி தொட்டு இது தடவிடுங்க. இப்போ நல்லா அப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு ஃபஸ்ட்டு இப்படி அழுத்திடுங்க. இது போல் இருக்கணும். பாருங்க, அதை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு 7-8 பீஸ் போட்ட பிறகு ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வெந்து வரும். இது போல் நல்லா திருப்பி விட்டு ப்ரௌனாக வேக வச்சு எடுக்கணும். எடுத்துக்கலாம். எல்லா வடையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். மொறு மொறுன்னு மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா எபிசோடு லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
எங்கள் எபிசோட்ஸை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.